அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகச்சே உலகு கச்சனால் ஆயே பனைகள் வாழறிவன் நச்சால் தொழார் எண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் முன்னோர்கள் பேரன் பேத்திகளிடம் பேசும்போதோ அல்லது திட்டும் போதோ அடிக்கடி பழமொழிகளை பயன்படுத்துவார்கள். அவர்கள் சொல்லும் பழமொழிகளுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். முன்னோர்கள் வேறொரு அர்த்தமாக நினைத்து சொல்வார்கள். பழமொழிகளுக்கான உண்மையான அர்த்தத்தை தினம்தோறும் வீடியோவாக பதிவிடப் போகின்றேன். இன்றைய பதிவில் 1000 முறை பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்பதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். திருமண பேச்செடுக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலும் சரி பெண் வீட்டிலும் சரி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்ற வார்த்தை அதிகம் பயன்படுத்துவார்கள். இதற்கு நாம் புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன? ஒரு பொய் சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு கல்யாணம் நடக்கிறது அல்லவா, இப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கான உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். சொந்தங்கள் பந்தங்கள் கூட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் ஒரு நல்ல காரியம், அதாவது திருமணம் நடக்கிறது என்றால் அவர்கள் வீட்டிற்கு சென்று அழைப்போம். இதற்குத்தான் அவர்கள் வீட்டிற்கு 1000 முறை போய் சொல்லி கல்யாணம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் 1000 பொய் சொல்லி கல்யாணம் என்று காலப்போக்கில் மாறியது. இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. திருமணம் என்றால் பெண் கேட்டு செல்ல வேண்டும், பிறகு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்வார்கள், பிறகு நிச்சயதார்த்தம், அதன் பிறகு திருமணத்திற்கான துணி நகை முகூர்த்த நேரம் போன்றவற்காக இரு வீட்டாரும் செல்வார்கள். இதற்காக 1000 முறை போய் சொல்லி கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற பழமொழியை 1000 முறை பொய் சொல்லி கல்யாணம் செய்ய வேண்டும் என்று மாறியது. இந்த பதிவை பார்த்த பிறகு 1000 பொய் சொல்லி கல்யாணம் செய்யலாம் என்று சொல்வதை நிறுத்தி விடுங்கள். இதுதான் இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம். மீண்டும் ஒரு பழமொழியுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.